ஹை காய்ஸ், நம்மளோட லேப்டாப் அண்ட் பிசிக்கு எப்படி ஒரிஜினல் டிரைவ்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அஃபிஷியலான முறையில், அதை பற்றின வீடியோ தான் இது. இந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கீழே அதுங்களோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறேன், லிங்க் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே கூட பெல்லைக்கான சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போடுகிற ஒவ்வொரு டெக் வீடியோ உங்களோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்துவிடும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால், உங்கள் சிஸ்டத்தோட கான்ஃபர்மேஷனை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து சர்ச் பாரில் வந்து நீங்கள் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு டைப் பண்ணாட்டிக்கு மேலே வந்து சர்ச் பாரில் வந்து உங்களுக்கு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கான்ஃபர்மேஷன் எல்லாமே காமிக்கும். பார்த்தீங்கன்னா ஓஎஸ் என்ன நேம், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் என்ன வெர்ஷன் போட்டுக்கிறோம், அப்புறம் ஓஎஸோட மேனுஃபேக்சரெலாம் என்ன, சிஸ்டத்தோட நேம் என்ன அப்படின்னு எல்லா நேமுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பேண்ட் பாட், அதை வந்து பார்த்திங்கன்னா லினோவா E4150. இந்த மாடல் தான் உங்களோட சிஸ்டரோட டிரைவர்ஸ்லாம் டெவலப் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த நேம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் குரோம் ப்ரௌசரில் வந்து டைப் பண்ணுங்கள். குரோம் ப்ரௌசரில் நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த நேம் கண்டுபிடிச்சிட்டிக்கு டிரைவ்ஸ் அண்டு அஃபிஷியல் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் பேஜில் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் ஃப்ரீயாகவே. டைப் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கனாலே போதும், அதை வந்து ஃபஸ்ட்டாக வரக்கூடிய சைட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் இது பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும், pcsupport.linovo.com. இந்த மாதிரி ஒரு தான் ஒரிஜினல் வெப்சைட். இது வந்து லினோவுக்கு நல்லா எல்லா வெப்சைட்டுமே இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ப்ராடக்ட் ஹோம் பேஜ் காமிப்பாங்க, அதில் பார்த்திங்கன்னா லேப்டாப் நேம் இருக்கும், அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டிரைவ்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாட்டியே உங்கள் லேப்டாப் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும், லேப்டாப்பில் இருக்கக்கூடிய நேம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்த வீட்டுக்கு கீழே வந்து செலக்டட் டிரைவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து விண்டோ 10 64-bit யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை நீங்கள் விண்டோ 7 64-bit யூஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காம்பேக்ட், அதாவது வந்து உங்களுக்கு ஆடியோ டிரைவ் வேணுமா, இல்லை பயோஸ் டிரைவ் வேணுமா, இல்லை ப்ளூடூத் டிரைவ் வேணுமா, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்லை, எங்களுக்கு பர்டிகுலரான அந்த டிரைவ் மட்டும் என்னென்னா நீங்கள் வந்து அப்போ வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு கீழே விசிபிள் ஆகும் கரெக்டாக. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட், உங்களுக்கு அப்டேட் வெர்ஷன் எதாவது வேணால் பாருங்கள், இருந்தால் டெவலப் பண்ணிக்கலாம், நான் தேவையில் விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களோட லினோவா E4150 லேப்டாப் வந்து விண்டோ 10 64-bit இருக்கக்கூடிய டிரைவ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அஃபிஷியலானது. இதுதான் ஒரிஜினல் டிரைவ், நீங்கள் டெவலப் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. பாருங்கள், இது வந்து கேமரா, ப்ளூடூத் அண்ட் மவுஸுக்கு, அப்புறம் நெட்ஒர்க், ஒயர்லெஸ், ஆடியோ, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா லேப்டாப்புக்குண்டான எல்லா டிரைவுமே கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஸ்பிளே கிராஃபிக்ஸ் டிரைவ் வந்து டெவலப் பண்ணி காமிக்கிறேன். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் டவுன் ஏறாமல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் AMD VGA டிரைவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சைஸும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து டவுன்லோட் பட்டனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும் டிரைவ். இதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களோட அஃபிஷியலான முறையில் உங்கள் லேப்டாப் கரெக்டான டிரைவ் வந்து டெவலப் பண்ணி நீங்கள் எப்பயுமே ரெகுலராக இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டிரைவுமே கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியான முறையில் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து டிரைவை வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து லினோவுக்குன்னு இல்லைங்க, ஹெச்பி அப்புறம் ஆசர் இந்த மாதிரி இருக்கிற பல தர லேப்டாப்ஸ் கம்பெனி தான், எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இது போதும், உங்களுக்கு கண்டிப்பாக ஜஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் பேஜில் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு, அதான் ஹூ டு சொல்யூஷன், அதிலே வந்து PDF எல்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்கள் சிஸ்டத்துக்கு எந்த அப்டேட்லாம் வந்துருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம்னா கூட, இல்லை விண்டோ 10 ஏதாவது வெர்ஷன் வந்து தான் அது இன்ஸ்டால் பண்ணால் ஒர்க் ஆகுமா அப்படின்னு அவங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு படித்து பார்த்தீங்கன்னா போதும், இந்த மாதிரி மேலே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பண்ணுற வீடு வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அந்த செட்டப் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான செட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, என்ன காம்ப்ரமேஷனில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக. இதுதான் அந்த விசிபிள் ஆகணும் அந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட ஒரிஜினல் டிரைவ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும்.